சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லவிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் போடுறதுக்காகவே ஒரு நாட்டுக்கோழி வந்து கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட எங்கள் அண்ணன் பையனோட ஹேபிட் என்னென்னா வேலைக்கு போயிட்டு வர்ற மிச்ச நேரத்தில் அவர் வந்து ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அந்த ஆடெல்லாம் எப்படி சண்டைக்கு பழக்கிறது கோழி எப்படி சண்டைக்கு பழக்கிறது சாப்பாட்டுக்கு எப்படி வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் அவரோட ஹேபிட்டு இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது எப்படி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்குறதுன்னு அது எப்படி பார்த்து வாங்குறதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நாட்டுக்கோழியில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எங்கள் அண்ணன் பையன் கோகுல்கிட்ட நம்ம நாட்டுக்கோழியை பற்றி எப்படி வாங்குறதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர்லலாம் எல்லா ஊர்லேயும் இந்த நாட்டுக்கோழியை வந்து கடையில் போய் வாங்குகிறோம் அது நாட்டுக்கோழியாக என்னன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அதை நம்ம எப்படி பார்த்து வாங்குன்றதை இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வெடக்கோழியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அந்த வெடக்கோழி வந்து நல்ல கோழியாக பார்த்து வாங்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது பெண் கோழி இதை நம்ம கடையில் வந்து எப்படி நம்ம பார்த்து வாங்கணுண்டா ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ மற்ற கோழிலாம் இந்த அப்படி சக்கரை பக்கரம்லாம் கத்தாது இது பார்த்தீங்களா இப்படி கத்து பார்த்தீங்களா இப்படி கத்தனை நல்லா படம் எடுக்கும் பார்த்துறீங்களா இப்படி அப்படி அப்படின்னு அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி அப்படியே பார்க்கும் ஆளுகளை பார்க்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால் நல்லா பார்த்துங்க மற்ற கோழிக்கெலாம் நல்லா குண்டாக இருக்கும் கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் ப்ராய்லர் கோழி உள்ள காலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஆனால் இந்த கோழிக்கு அப்படி இருக்காது இந்த விரல்லாம் இந்த நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நகம் பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் கருப்பாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழிக்கெலாம் இந்த மாதிரி கோழி தான் நாட்டுக்கோழி மூக்கை பார்த்தீங்களா இப்படி சைடில் காமிக்கிறவங்க பாருங்கள் தெரியுங்களா மூக்கு இந்த மாதிரி தான் ஊசியாக இருக்கும் இந்த மாதிரி கருப்பு கலரில் இங்கே இருக்கும் சரிங்களா கருப்பு ஆனால் நீங்கள் கடையில் வந்து வாங்கும்போது அந்த இதெல்லாம் வாங்கணும் மற்ற கிராஸ் கோழிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து இந்த நாட்டுக்கோழியை பறிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி இருக்கிறது தான் நாட்டுக்கோழி இதிலே கலர்லாம் இருக்கும் ஆனால் கால் இந்த மூக்கு இந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் அந்த கிராஸ் கோழிக்கிட்ட இருக்காது இதுக்கிட்ட அப்படி இருக்கும் இந்த மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும் ஆனால் நல்லா பார்த்து கவனமாக பார்த்து வாங்கணும் அடுத்து சாவல் ஆண் கோழி அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சாவல் ஆண் கோழி நாட்டுக்கோழியிலே சாவல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவலுக்கு வந்து கால் வந்து ஒரு சில கோழிகளுக்கு கருப்பாக இருக்கும் ஒரு சில கோழிகளுக்கு வெள்ளையாக இருக்கும் இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு அந்த மூக்கு பார்க்கணும் நீங்கள் மூக்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஷார்ப்பாக இருக்கணும் பாருங்கள் மூக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழியாக தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் இதுக்கு வந்து இந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இதுக்குமே அப்படி அந்த மாதிரி இருக்கும் அதேமாரி இந்த இடம் வந்து அதுக்கு வந்து லேசான இருக்கும் இது கொஞ்சம் தடிமனா இருக்கும் இந்த இது இதை பார்த்துக்கங்க வந்து வெடக்கோழிக்கும் நம்ம சேவலுக்கும் இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும்போது வித்தியாசம் தெரியும் இதுவே குட்டியா இருக்கும்போது நம்ம இதுக்கு ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் பார்த்து வாங்குறது அதாவது பிறந்த மூணாவது மாசத்திலே இந்த கொண்டையானது வளர ஆரம்பிச்சிடும் இதுவே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடும் மூணு மாசத்துலேயே உங்களுக்கு இது வளர்ந்து தெரிஞ்சிடும் அம்பது மாதத்தில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சாவலா விடையான்றதை இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுமே இப்படி பார்த்தீங்கன்னா நல்லவாம்பு பார்க்குற மாதிரியே தான் பார்க்கும் இந்த இதை மட்டும் விட்டுட்டு இங்கே மட்டும் கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லவாம்பு படம் எடுத்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி தான் பார்க்கும் இதுதான் அந்த ஷார்ப்பான மூஞ்சி ஒரு முறப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கோவப்பட்ட நம்ம முறைச்சிக்கிட்டு இருப்போம்ல இந்த நாட்டுக்கோழிக்கு பூரா எப்பயுமே முறைச்சி பார்த்து பண்ணிகிட்டு தான் இருக்கும் திமுறாக இருக்கும் அந்த கோழிலாம் ஆடுகளம் படத்தில் தனுஷ் வச்சுருப்பார் பார்த்தீங்களா அதெல்லாம் அதை வந்து சண்டைக்கு வளர்க்குறது இது நம்ம வீட்டில் வளர்க்குற சாவல் தான் இதவே நம்ம நீச்சல் பயிற்சி அதுக்கு தேவையான உணவு நல்ல சத்தான உணவு சண்டைக்கு அப்பப்போ பழக்கணும் அப்படி பழக்கணுமா இதுவே சண்டைக்கு நல்லா தயாராகிடும் அதனால் இப்போ வந்து கோவில் வந்து கோழி வளர்க்குறது மட்டும் கிடையாது ஆடு வளர்க்குறீங்க நீங்கள் வந்து சண்டைக்கு வளர்க்குறீங்களா இல்லை சாப்பிட்றதுக்காக வளர்க்குறீங்களா நாங்கள் வந்து ஆடு வளர்க்குறது எப்படின்னா சண்டைக்காக மட்டும்தான் இப்போ நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஊரில் வந்து ஆடு ரொம்ப விரும்பி வளர்ப்பேன் சண்டைக்கு விடுறத நாட்டுக்கடான்றது இப்போ நாட்டு எண்ணமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் காப்பாற்றுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த கடாயெல்லாம் நாங்கள் வளர்த்து எல்லாருக்கும் அந்த ஆசையை நாங்கள் தூண்டுறோம் இப்போ நாட்டுக்கடாயை வளர்த்தா ஒரு பெருமை ஊரில் அந்த சுற்றி ஊரில் அத்தனை பேத்துக்கு நம்மளை தெரியும் அப்படின்ற பெருமையை நம்மளுக்கு அந்த கிடா தேடித்தரும் அதுக்காக தான் அந்த கிடா வளர்க்குறோம் இப்போ வந்து வளர்க்குறீங்க வளர்த்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு அந்த கிடா வாங்கி
நான் வந்து பிறந்த 3rd month அந்த கடாயை வாங்கிட்டேன். இப்போ 6 months ஆச்சு. இப்போ இருந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இப்போ இருந்து அதுக்கு வந்து தேவையான உணவு, உளுந்தங்குருணை, துவரங்குருணை, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, சும்மா அப்பப்போ முட்டி பார்க்குறது, இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கரெக்டாக ஒரு 1 வருஷத்தில் கொம்புகள்லாம் பிடுங்கி நல்லா பெரிய கொம்பாக வந்ததுக்கப்புறம் அது சண்டைக்கு தயாராகிடும். சண்டைக்கு தயாராகும் போது அந்த சண்டையை பார்க்கும்போது நம்ம வளர்த்ததுக்கான மகிழ்ச்சியை அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊருக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் நல்லா காட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஊரில் கிராமத்தில் வந்து வளர்க்குறதுக்கான இடங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ கிராமத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிராமத்தில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோலாம் நாங்கள் போட்டு விடுறோம், அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோவில் நம்ம கூட இருக்கிறனால அந்த கோழியை வெட்டி நமக்கு லைவாக பறித்து காட்டுவார். இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதை நீங்கள் செஞ்சு பார்த்து அதை நான் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கும் அந்த ஆசை வந்துடும். நம்மளும் ஒரு நாளைக்கு வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோடு இது மாதிரி செஞ்சால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் எப்படி செய்கிறேன்றது மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க அதை போய் பார்க்கலாம். நாட்டுக்கோழியை வந்து அறுத்து இப்போ பறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நான் கோழி ரெக்கையை பறிக்கிறது கூட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கோழியை அறுத்த உடனே அந்த ரெக்கையெல்லாம் போய் இறுகிறோம். அதனால் நம்ம முதல் பறிக்க வேண்டிய ரெக்கை இந்த பாருங்க, இந்த இறகு தான் முத நம்ம பறிக்கணும். இதை சீக்கிரம் பறிச்சிடணும், இல்லைன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ஒட்டிக்கிறோம். இதை பறித்து முடிச்சுட்டு அடுத்து இந்த இறக்கையை பறிக்கணும். அப்புறமா தான் இந்த தோல் இருக்கு, இந்த மேலே உள்ள இறக்கையெல்லாம் பறிக்கணும். இப்போ எப்படி உங்களுக்கு பறிக்கணுன்ற நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த வாருங்க, இப்படி பிடிச்சிக்கணும். அந்த பறிக்கும்போது அந்த சவுண்டு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி சுண்டி சுண்டி பறிக்கணும். அப்படியே மொத்தமாக எடுத்திங்கன்னா தோலோடு வந்துடும். சுண்டி சுண்டி தான் இருக்கணும். முதல்ல இந்த மாதிரி ரெக்கை பகுதியை முதல் இப்படி எடுத்துடணும். அதே மாதிரி கோழியாக இருக்கும்போது இந்த தலையை தனியாக எடுத்துறாங்க, ஏன்னா அது வாட்டும் போது நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காண்டி தான் இப்போ தலையாக அறுக்காமல் தலையும் சேர்த்தே வச்சுருக்கேன். வாட்டுறப்போ நமக்கு இதாகும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது. ஆனால் நீங்கள் வந்து அப்படி செஞ்சாதே சுவையான ஒரு சாப்பாடு அந்த நாட்டுக்கோழியை நம்ம ருசிக்க முடியும். இப்போ நம்ம கோழியை பறித்தாச்சு, இப்படி தான் கோழியை பறிக்கணும். ஒரு சில பேர் தோலை உரிச்சிருவாங்க, தோலெலாம் உரியக்கூடாது. தோலோடு அப்படியே சமைச்சு சாப்பிட்றது அதோடைய டேஸ்ட்டே அப்படி நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு வாட்டி காமிக்க போகிறேன். தீயில் எப்படி வாட்டணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். தீயில் வாட்டிட்டு அதை எந்தெந்த இதை எப்படி அந்த அந்த தலையை அறுக்காமல் வச்சது காரணம் வாட்டு இருக்காது, அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வாங்க, அந்த சிலிண்டர் அடுப்பில் அந்த இதை வாட்ட போகிறோம். நம்ம இந்த தலையை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம தலையை விட்ட காரணமே வாட்டர் இருக்காண்டி அப்படி பிடிக்கிறக்க வேண்டியதான். அப்படியே தீயில் வாட்டணும். இப்போ நம்ம அந்த கோழியை வாட்டியாச்சு பார்த்தீங்களா. இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். மஞ்சப்பொடியை போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ஆன்டிபயாட்டிக் இருக்கும் அதில், அதனால் அந்த மஞ்சப்பொடியை போட்டு க்ளீன் பண்ணுறோம். இப்போ இது சமைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இதை இப்போ எங்கள் அத்தை சமைச்சு வைப்பாங்க, நான் போயிட்டு வந்து ருசி பார்க்கணும். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோகுல் நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடியாக கோழியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்டி. ஆனால் இப்போ வந்து நம்ம சமைக்கிறதையும் சேர்த்து போட்டோம்னா டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறன்றக்காக நாங்கள் அதை வந்து அந்த வீடியோவை ரெண்டாக பிரித்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு வீடியோவும், நீ சமைக்கிறது ஒரு வீடியோவுமா போட்டிருக்கோம். அடுத்த கண்டினியூஸ் வீடியோ ஒரே நாளில் போட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஆசையா சமைங்க, அன்போட பரிமாறுங்க, ஆரோக்கியமா இருங்க.